Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரத்த பொரியல் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமா உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் 7 பச்சை மிளகாய் போட்டுக்கறேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு எதுவும் போட தேவையில்லைங்களே பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. உப்பு பாருங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரத்தத்தில் உப்பு ஏற்கனவே இருக்குங்க, அதனால் நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு சும்மா கம்மியாக 1/2 ஸ்பூன் களவு தூள் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டிங்கன்னா கரையாது, தூள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு அளவுக்கு பாதி கேஜி வணங்கினவொடனே அப்புறமேட்டு நம்ம ரத்தத்தை போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அந்த ரத்தோட வாசம் வராது அப்படிங்கிறது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதிகம் போட வேணாங்க, 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நான் பாருங்கள் ஆட்டு ரத்தம் 2 கிண்ணம் வாங்கியிருக்கோம். இது பாருங்கள் நல்லா கல் மாதிரி இருக்கும் பாருங்கள் ரத்தம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரத்தம், அப்போ தான் நல்லா சாப்பிடும் போது ஈரல் ஈரலாட்டம் வரும். இங்கே பாருங்கள் 2 இது நல்லா கழுவிடணும். ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிடணும். ஏன்னா இதில் மண் இதை ஒட்டியிருக்கும், அதனால் நம்ம தேய்ச்சி நல்லா இப்படி தேய்ச்சி 2 பக்கமும் தேய்ச்சி கழுவிடணும். கழுவி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஈரல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணும். இதை விட கொஞ்சம் கூட சின்னதாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்படியெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்துடுறேங்க. பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் இது மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்ட்டு இல்லைங்க. இப்போ நம்ம ரத்தம் பாருங்கள் அந்த ரத்தத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள் சின்ன சின்னதாக இது பண்ணி வச்சுருக்கேன், பிளஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள் இதையும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இதே மாதிரியே நல்லா கிளறுங்க. அப்போ இந்த ரத்தத்தோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் ரத்தம் வந்ததுக்கு அடையாளம். இப்போ பாருங்கள் நல்ல கலர் திரும்பி வந்திருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ரத்தம் வெட்டும் போதே கொஞ்சம் உப்பு பிடிச்சிருப்பாங்க, உப்பு போட்டிருப்பாங்க. நீங்கள் பத்துலினா வேணால் உப்பு போட்டுக்கலாம். நான் கம்மியாக உப்பு போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக பத்துலினா கம்மியாக போட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணுங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துச்சுன்னு அப்படின்னா கரெக்டாக இருக்கும், நம்ம இறக்கிடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு.
இந்த டைமில் நம்ம தேங்காய் திரி உளுந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தேங்காய் பாருங்கள், திருவுன தேங்காய் ஒரு கை பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு, தண்ணிலாம் பாருங்கள் இழுத்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் எத்தனை சோட்டு நம்ம பெருசு பெருசாக போட்டிருந்தோம் பாருங்கள், இப்போ சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு ரத்தம். இது இன்னொரு மெத்தேடும் செய்யலாங்க. நம்ம குடல் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த குடல்லையும் லாஸ்ட்டில் வந்து குடல் வறுக்கும் போது இந்த ரத்தத்தையும் போட்டு லாஸ்ட்டாக வறுத்து எடுத்துடலாம், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். ரெடிங்க குடல். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.